சக்தி, சக்தி அப்பா, சக்தி என்ன பாச்சு? அது வந்துமா. நாங்க எவ்வளவோ கெஞ்சினோம், எல்லாம் உண்மையை சொல்லி பார்த்தோம், ஆனா இன்ஸ்பெக்டர் எதையுமே காது கொடுத்து வாங்கிக்கலாமா? இதோ இப்ப நீ எப்படியே எங்களை தேடி வந்துட்ட, ஆனா காயத்ரியோட கதி என்னாச்சு? இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியலமா. ஆமா சக்தி, காயத்ரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை நடத்த அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, அதனாலதான் காயத்ரி எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் காயத்ரிய பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமா பாத்துக்க போற? என்னமா, மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பெரிய பிளான் போட்டிருக்கீங்க போல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எப்படிமா என்னால பொறுமையா கேட்க முடியும்? அந்த ருத்ரா மேடம் வீட்டுக்கு போய் இந்த அம்மா அங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னையும் உன் தங்கச்சி காயத்ரியையும் திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நீ வந்துட்டமா, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சியும் வந்துட போறா. இத புரிஞ்சுக்காம தேவையில்லாம அவங்க வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், இனிமே அவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி என்னோட அப்பா அம்மாவை விட்டுருங்க சார். இங்க பாருமா, உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து இனிமே ருத்ரா மேடம் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், இப்ப உங்ககிட்ட எழுதி கொடுத்ததை மீறி நாங்க அங்க போய் பிரச்சனை பண்ணா போலீஸ் எங்க மேல என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம்னு எழுதி நீங்க மூணு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். நான் சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்து போடுமா? மூணு பேரும் அங்க போய் பிரச்சனை பண்ணாதீங்க சரியா? சரி சார், தேங்க்யூ. நாங்க கிளம்புறோம்.